குட் ஈவினிங் வியூவர்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சமையல் டிப்ஸு சொல்ல போகிறேன். உலகத்திலேயே சமையல் செய்கிறதுல ரொம்ப ஈஸியான வேலை உப்புமா செய்கிறது. அதே சமயத்தில் ரொம்ப கஷ்டமான வேலை என்ன அப்படின்னா அந்த உப்புமாவை சாப்பிட்றது. சரிங்களா? செய்கிறது ரொம்ப ஈஸி, சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். எல்லோரும் உப்புமாவான்னு ஓடி போயிடுவாங்க. ஆனால் அந்த உப்புமாவையே டெலிஷியஸாக, ஸ்வீட்டாக, இட்ஸ் யம்மி, இட்ஸ் டேஸ்டி அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்றதுக்கு ரிலேட்டடாக நான் ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன். சரிங்களா? இப்போ வெங்காயம் விற்கிற விலைக்கு வெங்காயம் போட்டெல்லாம் நீங்கள் உப்புமா செய்ய தேவையில்லை. கொஞ்சோண்டு எண்ணெய், சீரகம், சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பங்கு தண்ணி, இன்னொரு பங்கு தேங்காய் பால். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் பாலை ஊற்றணும். தேங்காய் பாலை ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. தேங்காய் பால் எப்போதுமே ரொம்ப கொதிச்சா உணவினுடைய சுவை மாறி போயிடும், ப்ளஸ் அதனுடைய சத்துக்கள் வீணாக போயிடும், எக்ஸ்ட்ரா கொழுப்பு சத்து ஆட் ஆயிரும். அதனால் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு உப்புமாவுக்குரிய அந்த சேமியாவை போட்டு உப்பு போட்டு கிளறி இறக்கினா இதுதான் தேங்காய் பால் சேமியா உப்புமா. நம்ம நார்மலாக அந்த இடியாப்ப உப்புமாவுக்கு என்ன பண்ணுவோம், மாவை வந்து சுடுதண்ணி ஊற்றி பெனஞ்சு இடியாப்ப உலக்கில் புழிஞ்சு வேக வச்சு திருப்பி தேங்காய் பால் எடுத்து சாப்பிட்ற டேஸ்ட்டை விட இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சீரகம் தாளிக்கிறதுக்கு பதிலாக சோம்பு ஒரு பட்டை கிராம்பு தாளித்தாலும் அந்த தேங்காய் பால்க்குரிய டேஸ்ட் வரும். சாப்பிட்டு பாருங்கள். கமெண்ட் இட், சப்ஸ்கிரைப் இட் அண்டு டேப் த பெல் பட்டன் ஃபார் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ. இதை வந்து நீங்களாக செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டு சொல்லணுங்கிறதுக்காக தான் ஐ டிடன்ட் கிவ் எனி ஸ்பெஷல் டெமோ. இதுக்கு எந்த ஸ்பெஷல் டெமோவும் பண்ணலை. சரிங்களா? என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு சீரகத்தை பொரிச்சுட்டு வடச்சட்டியில் போட்டு பொரிச்சுட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஒரு கப் தேங்காய் பால் சேர்த்துட்டு தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் திருப்பி ரொம்பலாம் கொதிக்க வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டதுக்கப்புறம் சேமியாவை போட்டு கிளறி இறக்கி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டை எனக்கு எழுதி அனுப்புங்க. சாரி, டைப் பண்ணி அனுப்புங்க. கமெண்ட் இட், சப்ஸ்கிரைப் இட் அண்ட் டேப் த பெல் பட்டன் ஃபார் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ.